ஈஸியாக இந்த மாதிரியும் தக்காளி சட்னி செய்யலாம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு எண்ணெயை விடணும். எண்ணெய் நல்லா காஞ்சவுடனே 2 ஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்க்கணும். அதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. அடுத்தது சின்ன வெங்காயம், நான் இன்றைக்கி 15 சேர்த்துருக்கேன். இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது. நல்லா இதையும் நல்லா வதக்கி விடணும். நான் இன்றைக்கி 5 பேருக்கு இந்த சட்னி அரைக்கிறேன். அதனால் 15 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 5 பட்டை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பட்டை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளியை சேர்க்கணும். தக்காளி இன்றைக்கி நான் 2 சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கணும். புதினா கொஞ்சம் சேர்த்துக்கணும். கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கணும். தேங்காய் துருவியும் சேர்த்துக்கலாம், நான் கீரி சேர்த்துருக்கேன், கீரியும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். கல் உப்பு சேர்த்துக்கணும். இது எல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ இது மாதிரி நல்லா வதங்கிருச்சு. இதை ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடணும். சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிடணும். இப்போ மாற்றியாச்சு. அடுத்தது ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போடணும். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே கருவேப்பிலையை சேர்க்கணும். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம பவுலில் ஊற்றி வச்சுருக்க அந்த சட்னியில் சேர்த்துடணும். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இஷ்டம்னா தண்ணியாகவும் வச்சுக்கலாம், இல்லாட்டி திக்காகவும் வச்சுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.